மத்தேயு 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற விதத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த ஜெபத்தையே திரும்ப திரும்ப சொல்ல சொல்லவில்லை, மாறாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் என்றால் என்ன? பிரியமானவர்களே, பரமண்டலம் என்கிற வார்த்தை வர காரணம், பரமண்டலம் என்பது மேலே, எல்லாவற்றிற்கும் மேல் என்பதை குறிக்கிறது. உலக பிரகாரமான எல்லாவித பிரச்சனைக்கும் மேலான தேவன் நம்முடைய தேவன். அவர் எல்லா பிரச்சனையும் அவர் சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதையே இது நமக்கு சுட்டி காமிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம் தேவன் அதைவிட பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? ஆம் பிரியமானவர்களே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் இந்த வார்த்தை நம்முடைய சுயநலத்தை, சுய பெருமையை உடைக்கிறது. பிரியமானவர்களே, என் பிதாவே என்று சொல்லாமல் எங்கள் பிதாவே என்று சொல்ல சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் அனைவருக்கும் அவர் பிதாவாக இருக்கிறாராம், அனைவருக்கும் அவர் அப்பாகவா தான் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நல்லவன் கெட்டவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், பாவி பரிசுத்தன், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் என்றெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரே ஒரு முகவரி, ஒரே ஒரு தகுதி தான் செல்லுபடியாகும். உங்களுக்கு அடுத்திருக்கிறவர்களுக்கும் அவர் அப்பாதான். எனவே யாரையும் குறைத்து மதிப்பிடாதிருங்கள். பிரியமானவர்களே, நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தான், எனவே உங்களையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய அவர் அன்பான அப்பா, இரக்கமுள்ள அப்பா. எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் நோயை, பண கஷ்டத்தை, எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நம் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிரியமானவர்களே, அவருடைய நாமமே பரிசுத்தம்தான். நம்முடைய வாழ்விலும் அது மகிமைப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். எபிரேயத்தில் பரிசுத்தம் என்கிற வார்த்தை துதி என்று போடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். துதிக்கிறது என்பது சும்மா ஏதோ கடவுளை, ஏதோ தேவனை நம்ம புகழ்கிறோம் என்பது மாத்திரமல்ல. பிரியமானவர்களே, துதி என்பது பதிலை கொண்டு வரக்கூடியது. துதிக்கிற பொழுது பரலோகமே கீழே இறங்குகிறது. துதிக்கிற பொழுது தேவன் உங்கள் அருகில் வருகிறார், உங்களோடு கூட அவர் உறவாடுவார், உங்கள் மத்தியில் அவர் உலாவுவார். பிரியமானவர்களே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர். துதித்து கொண்டிருந்தால் மட்டுமே போதும் பிரியமானவர்களே, வெற்றி உங்கள் பக்கம். ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட எரிகோ கோட்டையாக இருந்தாலும் நம்முடைய துதியினால் அது இடிந்து விழும். பிரியமானவர்களே, ஆக நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த வார்த்தையை ஏன் தேவன் கற்றுக் கொடுத்தார், ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து, இதன் ஆழங்களை நாம் அறிந்து நாம் ஜெபிக்கிற பொழுது பிரியமானவர்களே, நிச்சயமாக நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் எவ்வளவு பெரிய தேவன், ஆனால் அவர் நம்ம எல்லோருக்கும் அவர் பிதாவாக இருக்கிறாராம், நம் எல்லோருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறாராம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்கள் தகப்பன், நான் பரலோகத்தில் வீற்றிருக்கிறேன், உங்கள் மேல் என் கண்களை வைத்து நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்கள் துக்கங்கள், உங்கள் துயரங்கள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏற்ற வேளையில், ஏற்ற நேரங்களில் உங்களை நான் உயர்த்துவேன், உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்கள் இடுக்கட்டில் இருந்து நான் விடுவிப்பேன் என்று இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து பேசுகிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள், தைரியமாக இருங்கள். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்.
அவரை நாம் உணர்ந்து நாம் அவரை துதிக்கிற பொழுது, என் அப்பாவை நான் உயர்த்து பேசட்டும், அவர் எங்கள் தகப்பனாக இருக்கிறார், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார், எல்லோருக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார், எங்கள் பிதாவே. பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அம்மராஜா, எப்படி ஒரு ராஜாவை உயர்த்தி துதிக்கிற பொழுது, ஒரு ராஜாவை புகழ்கிற பொழுது அவன் அவர்களுக்கு பரிசு அளிக்கிறானோ, அதுபோல இயேசப்பா நீரும் விரும்புகிறீர். உம்மை துதிக்கிற பொழுது, உம்மை ஆராதிக்கிற பொழுது, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது நீர் அந்த துதியின் மத்தியில் நீர் வாசம் செய்கிறீர், எங்களுக்குள் நீர் உலாவுகிறீர். அம்மராஜா, இந்த காலை வேளையிலும் நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதன் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, அறிந்து அதை புரிந்து நாங்கள் ஜெபிக்க, எங்களுக்கு இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே என்று கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னதமான தேவன், உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர். ஆனாலும் எங்களுக்கு உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய உத்திர சுவீகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கீங்களப்பா. நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நீர் எங்கள் மேல் அன்பு கூறுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம், நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் சுவாமி, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னதத்தில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் நீர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் உடனே பதில் தர வல்லவராயிருக்கிறீர். உன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீங்களே சுவாமி. இந்த காலை வேளையிலும் சுவாமி, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட இக்கட்டுகளில், எப்படிப்பட்ட நெருக்கத்தில், எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவற்றிலிருந்து நீர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஆமாராஜா, ஏனென்றால் எங்கள் தகப்பன் யார் என்பதை நாங்கள் அறிந்துட்டோம். இந்த காலை வேளையிலே சொப்பா, எங்கள் பிதா யார் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம். அவர் பரலோகத்தில் இருக்கிறவர், பரமண்டலங்களில் இருக்கிறவர், அவர் எங்கள் பிதா. உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது, உம்முடைய நாமம் மகிமை உள்ளது. உம்மை நாங்கள் உயர்த்துவோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் சுவாமி. நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்வோம் அப்பா, துதி வழியை நாங்கள் ஏறெடுப்போம் ராஜா. இப்பொழுதும் பிள்ளைகள் தங்கள் இருதயத்திலிருந்து உண்மையாய் உத்தமமாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அவர்களுக்கு பதில் தருகிறீங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கட்டும், பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை இப்பொழுதே இறங்கட்டும். பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அவர்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆமாராஜா, முடவன் எழுந்து நடப்பானாக, கண் தெரியாதவன் பார்வை பெறுவானாக. ஆமாராஜா, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசினால் அலைக்கழிக்கப்படுகிறவர்களுடைய சகல பிரச்சனைகளும் முற்றிலுமே மாறட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் என் தேவன் பரலோகத்தில் அவர் வீற்றிருக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ளார். அவருடைய நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நெருக்கங்களிலிருந்தும் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர், இப்பொழுதே நீர் செயல்படுவீராக. இந்த காலை வேளையிலே உம்முடைய வல்லமை அற்புதமாக இறங்கட்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீர் பெரியவராக இருக்கிறீர், நீர் உன்னதராக இருக்கிறீர், மகிமை நிறைந்தவராக இருக்கிறீர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர், நீர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறீர். பிசாசுகள் இப்பொழுதே நடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அலைக்கழிக்கிற பிசாசுகள், பிள்ளையுடைய குடும்பத்தை அலைக்கழிக்கிற சத்துருக்கள், வேதனைப்படுத்துகிற பிசாசுடைய கிரியைகள், ராஜா தூக்கமில்லாதபடிக்கு சொப்பனங்களிலே பயமுறுத்துகிற அசுத்த ஆவியுடைய கிரியைகள் பிள்ளையுடைய கண்களில் தெரியாதபடிக்கு உம்முடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வல்லமை பொழுது வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அப்படிப்பட்டதான பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுதே அது வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். உடைய மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. சர்வ வல்லமை உள்ள தேவனே, அப்பா பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தகப்பனே, கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய அளவில்லாத மகிமையினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும்
நீர் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக.